டியர் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். கமெண்ட் பாக்ஸில் கண்டினியூஸாக பிஸ்னஸ் மேக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த வருஷம் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டடி பிளான் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸில் எதுலாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எத்தனை நாளுக்குள்ளார படிக்கணும், எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருந்தோம். நம்ம 2 மார்க்ஸ் எதாவது போட்டு பார்க்கணும், 5 மார்க்ஸ் எதாவது போட்டு பார்க்கணும், அதே மாதிரி 3 மார்க்ஸ் எதாவது போட்டு பார்க்கணும், 1 மார்க்ஸ் எப்படி படிக்கணும், எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். கண்டினியூஸா நம்மளோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாவே மாற்றம் தெரியும் உங்களுக்கு. ஒரு மேக்ஸ் மேல ஒரு தைரியம் வந்துடும், ஒரு கான்பிடென்ட் வந்துடும், என்ன மாதிரி சம்மந்தாலும் போட தயாரியா அப்படின்ற ஒரு கெத்து வந்துடும் உங்களுக்கு. ஆஸ் ஓவரா நீங்க எக்ஸசைஸ் வாரியா போடும் போது சில கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா டாப் 55 மார்க் கொஷின்ஸ், இந்த 5 சாப்டர்ல இருந்து ஒரு 55 மார்க் கொஷின்ஸ் கொடுப்பேன் நான் உங்களுக்கு. அப்படியே 10 10 அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரே வீடியோலேயே அப்படியே அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இந்த சம்ஸ். இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக உங்களுக்கு ஒரு 10 சம்ஸ் நான் அப்லோட் பண்றேன். ஒரு 2 டேஸ்க்குள்ளார என்ன பண்ணுங்கன்னா, அல்லது 3 டேஸ்க்குள்ளார இந்த சம்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கொஷின்ஸ் ஒரு வாட்டி பாருங்க, எந்த சாப்டர்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதுக்கடுத்தது அதோட நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு வாட்டி ரஃப் நோட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதி செல்ஃப் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணுங்க, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளனா உங்க டீச்சர்கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணுங்க, டியூஷன் போறீங்கன்னா உங்க டியூஷன் சார்ட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணுங்க. இதை ஒரு வாட்டி நல்லா ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, அல்லது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹோம் பேஜ்ல இருக்கும் அனுப்புங்க, நானும் பார்க்கறேன் நானு. அப்ப இந்த 10 சம்ஸ் உங்களுக்கு தெரியவில்லை, போர்ஷன்ஸ் முடிக்கல சார், எங்க ஸ்கூல்ல ரொம்ப ஸ்லோவா போறாங்க, அல்லது ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு சம்முக்கு பின்னாடியும் அதோட வீடியோ லிங்க் இருக்கும் உங்களுக்கு, நீங்க PDF டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது WPS ஆஃபீஸ்ல டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு சம்ஸோட வீடியோஸ் வந்துடும். அந்த வீடியோஸை பார்த்து நீங்க 2-3 வாட்டி திருப்பி வீடியோ பாத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடும். அப்போ நீங்க போட்டு பார்த்துட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. இன்கேஸ் அந்த மாதிரி எங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆக மாட்டுது சார், கடுப்பா இருக்கு சார் அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மாதிரி சம் நம்பர் 1 2 சொல்லிட்டு லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன் நான் வீடியோக்கு கீழேயே, அப்படி கூட நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து கூட நீங்க ஓப்பன் பண்ணி எந்தெந்த சம் வேணுமோ பார்த்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ 5 மார்க்ஸ், இந்த 50 5 மார்க்ஸ்க்கு ஒரு தனியா நோட்டு போட்டுருங்க, 50 3 மார்க்ஸ், 50 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 சம் ரொம்ப பின் பாயிண்டடா நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி பிளானே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சார் இந்த 150 கொஸ்டின் மட்டும் படிச்சா நான் சென்டம் எடுத்துடும் சார் நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி வே ஆஃப் ப்ராக்டிஸ், இப்போ கிரிக்கெட் மேட்ச் அப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரில் பண்ணும் போது ஃபுட்பால் விளாடுவாங்க, வாலிபால் விளாடுவாங்க, ரன்னிங் ஓடுவாங்க, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் உங்க பிரெயின் நல்லா ஸ்ட்ராங்னஸ் வரும். அது மாதிரி ஸ்டடி பிளான் ஒரு மெத்தட் ஆஃப் ப்ராக்டிசிங், அதே மாதிரி மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ஒரு வே ஆஃப் ப்ராக்டிசிங், இதெல்லாம் நீங்க ஒன்னா செஞ்சுக்கிட்டே வரணும். நீங்க எதையாவது மிஸ் பண்ணீங்கன்னா சென்டம் கேரண்டி பண்ண முடியாது. எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க, சப்ஜெக்ட புரிஞ்சு படிச்சிருக்கீங்க, சப்ஜெக்ட் தெரிஞ்சு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதனால கீப் ஆன் ஃபாலோயிங் மெட்ரோ கருணாகரன் சேனல், உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது, இன்னொரு 2 டேஸ் அடுத்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அப்படி 10 20 30 40 50 5 மார்க்ஸ் முடிச்ச பிறகு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே சைட் பை சைடா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஒரே எய்ம் எப்படியாவது குவார்ட்டர் நல்ல மார்க் எடுக்கணும், அது குவார்ட்டர்லிக்கு மட்டும் யூஸ் ஆக போறது கிடையாது, ஆஃபேடிக்கும் யூஸ் ஆகும், ஆஃபேடிக்கு மட்டும் யூஸ் ஆக போறது கிடையாது, பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஆகவே நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது, பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது 11th முடிச்ச கலைப்பை நாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா நல்ல மார்க் எடுத்துட்டு வெளியில வரலாம். ஆகவே மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக கீப் ஃபாலோயிங். தேங்க்யூ.